நாளை 12ஆம் தேதி ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் விருதுநகரில் ஒரு விழாவில் பங்கேற்று 11 மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி வைப்பதற்கான நிகழ்வு இருந்தது. ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பிரதமரை நேரடியாக சந்தித்தும் கடிதங்களின் வாயிலாகவும் மருத்துவர் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டே அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து விடுத்ததன் காரணமாக இந்த மருத்துவமனைகளின் கட்டமைப்பை கட்டுமானப் பணிகளை விரைந்து செய்ததன் விளைவாக இந்த குழுவினர் வந்து ஆய்வு செய்து மருத்துவ கல்லூரிகள் இயங்குவதற்குரிய தகுதி பெற்றிருக்கிறது என்பதை முடிவு செய்து ஒரு 1450 மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டு இந்த 1450 மாணவர்களை 11 மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ப்பதற்கு அந்த கல்லூரிகளை திறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவேதான் நாளை அது திறக்க இருந்தது. பெருந்தொற்று காரணத்தினால் ஊரடங்கு போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைமுறையில் இருக்கிற காரணத்தினால் பிரதமர் அவர்கள் டெல்லியிலிருந்தே காணொலி மூலம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருக்கிறார்கள். பிரதமர் பங்கேற்கிற அந்த காணொலி நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் பங்கேற்று அவருடைய கருத்துக்களை வழங்கவிருக்கிறார்கள். இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை காணொலி வாயிலாகவே நடைபெறவிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் நாளை 4 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த 11 கல்லூரிகளின் திறப்பு விழா நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மான்ஷுக் மாண்டவியா அவர்கள் நாளை சென்னை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களோடு இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் தலைமைச் செயலகத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் 4 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் ஒன்றிய அரசின் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பங்கேற்று இந்த திறப்பு விழாவில் பங்கேற்கவிருக்கிறார். அதற்கும் முன்னால் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் டிபிஹெச் டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கிற வார் ரூம் கட்டளை அறை, அதேபோல் 108, அதேபோல் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கான்சன்ட்ரேட்டர்ஸ் இருப்பு போன்றவற்றை நேரடியாக வந்து பார்வையிடவும் இருக்கிறார்கள்.